சகோதரன் செய்ய வேண்டிய கடமை. சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்றுப்போகாதபடிக்கு அவன் பெயரை அவள் பெறும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்துக்கு போய், என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பெயரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோட பேசியும், அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னால், அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி அவன் முகத்திலே துப்பி, தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவள். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கலற்றி போடப்பட்டவன் வீடு என்னப்படும். சகோதரனின் மனைவி விதவையாய் போகும்போது அந்த புருஷனின் சகோதரன் அவளை விவாகம் செய்து கொள்ள வேண்டும். இது புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமை. மோசே இது பற்றி சொல்லும் போது, சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு அவன் பெயரை அவள் பெறும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விதவையாய் இருக்கிற சகோதரனின் மனைவியை விவாகம் பண்ணுவது பழங்காலத்து வழக்கம். யூதாவின் குடும்பத்தில் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். ஒரு குடும்பத்தில் புருஷன் மரித்து போகும்போது அவனுடைய மனைவி விதவையாகிறாள். அந்த புருஷனுக்கு இன்னும் திருமணம் ஆகாத சகோதரன் இருப்பான் என்றால் அவன் அந்த விதவையை விவாகம் செய்து கொள்ள வேண்டும். மரித்தனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாகாமல் தன்னுடைய புருஷனின் சகோதரனுக்கு மனைவியாக வேண்டும். அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை விவாகம் செய்து கொள்ளவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள வேறு யாராவது நெருங்கிய உறவினர் ஒருவர் அவளை விவாகம் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக அந்த குடும்பத்தின் சுதந்திரம் மற்ற குடும்பத்திற்கு கடந்து போகாமல் அந்த குடும்பத்திலேயே தங்கியிருக்கும். மரித்து போனவனுடைய மனைவியை ஒருவரும் விவாகம் பண்ணவில்லை என்றால் அவள் புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாகலாம். ஒரு குடும்பத்தில் உள்ள விதவையை விவாகம் பண்ணுகிறவர்கள் அவள் மீதுள்ள மதிப்பினாலும் மரியாதையினாலும் அவளுக்கு புத்திர சந்தானம் உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகவும் அவளை விவாகம் பண்ணுகிறார்கள். ஒருவனுக்கு மனைவியாய் இருக்கிறவள் தன் சொந்த குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய புருஷன் வீட்டிற்கு வந்திருக்கிறாள். புருஷனுடைய வீட்டில் உள்ளவர்கள் அவளுக்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டும். அவளுடைய புருஷன் மரித்து போனதினால் அவள் விதவையாகிறாள். இனிமேல் புருஷனின் ஆதரவு அவளுக்கு கிடைக்காது. ஆனாலும் அவளுடைய புருஷனின் குடும்பத்தார் அவளை ஆதரிக்க வேண்டும். செத்துப்போன அவளுடைய புருஷனும் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்து போனான். அவனுடைய விதவை மனைவிக்கு பிற்காலத்தில் ஆதரவு வேண்டும். அவளுக்கும் புத்திர சந்தானம் வேண்டும். இதற்காக அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அவளுடைய குடும்பத்தில் புத்திர சந்தானத்தை உண்டு பண்ண வேண்டும். இது மோசேயின் பிரமாணம். அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றும் மோசே இந்த பிரமாணத்தில் சொல்லுகிறார். அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்திற்கு போய், என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பெயரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக என்று மோசே சொல்லுகிறார். விதவையானவள் தன்னுடைய பிரச்சனையை அந்த பட்டணத்து மூப்பரிடத்தில் சொல்ல வேண்டும். மூப்பர்கள் அவளுடைய புருஷனின் சகோதரனை அழைத்து விசாரிப்பார்கள்.
அவன் செய்ய வேண்டிய கடமையை அவனுக்கு நினைவுபடுத்துவார்கள். அவன் தன்னுடைய சகோதரனின் மனைவியை விவாகம் பண்ணி அவனுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு புத்திமதி சொல்லுவார்கள். அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோட பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதம் இல்லை என்று பிடிவாதமாய் சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்றும் மோசே இந்த பிரமாணத்தில் சொல்லுகிறார். அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி அவன் முகத்தில் துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவுள் என்று மோசே சொல்லுகிறார். செத்துப்போன தன்னுடைய சகோதரனின் மனைவியை விவாகம் பண்ண வேண்டும் என்று யாரும் அவனை கட்டாயம் பண்ண முடியாது. பட்டணத்து மூப்பர் அவனுக்கு ஆலோசனை சொல்லலாம். தன்னுடைய சகோதரனின் மனைவிக்கு அவன் உதவி செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் பரிந்து பேசலாம். ஆனாலும் அந்த சகோதரன் தான் தன்னுடைய விவாக காரியத்தை குறித்து தீர்மானம் பண்ண வேண்டும். அவன் தன்னுடைய சகோதரனின் மனைவியை விவாகம் பண்ண மறுக்கும் போது பட்டணத்து ஜனங்களுக்கு முன்பாக அவன் அவமானப்படுத்தப்படுவான். தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான். ஆகையினால் அவன் அவமானப்படுத்தப்படுகிறான். செத்துப்போன அவனுடைய சகோதரனின் மனைவி அவன் முகத்திலே துப்புகிறாள். அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடுகிறாள். இவை யூதருடைய கலாச்சாரத்தில் ஒருவரை அவமானப்படுத்துகிற காரியமாகும். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கழற்றி போடப்பட்டவன் வீடு என்னப்படும். இவன் பாதரட்சை இல்லாமல் இலச்சையோடு நடக்க வேண்டும். பாதரட்சை இல்லாமல் நடக்கிறவர்கள் எல்லோருமே அவமானப்படுத்தப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் இலச்சையோடு நடக்கிறார்கள் என்றும் சொல்ல முடியாது. பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது ஏசாயா ஆகியோர் பாதரட்சை இல்லாமல் நடந்திருக்கிறார்கள். இவர்கள் அவமானப்படுத்தப்பட்டோ அல்லது இலச்சையினாலோ பாதரட்சை இல்லாமல் நடக்கவில்லை. அது பற்றிய விவரம் வருமாறு. எருசலேமில் இருந்து தாவீது அப்சலோமிற்கு தப்பி ஓடிய போது எகிப்தின் மீதும் எத்தியோப்பியாவின் மீதும் வரும் நியாய தீர்ப்புக்கு தீர்க்க தரிசன அடையாளமாக ஏசாயா 3 வருஷங்களுக்கு கால்களில் பாதரட்சை இல்லாமல் நடந்தார்.